three fair coins are tossed simultaneously. Find the probability mass function for number of heads occurred. மூன்று சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறைச்சரப்பினை காண்கின்றாங்க. இந்த கொஷினுக்கான சொல்யூஷனை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். முதல்ல கொஷினை நல்லா ரீட் பண்ணணும். த்ரீ ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி. ஸோ சாம்பிள் ஃபேஸ்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், டென்த்துலேயே நம்ம படித்து வச்சுருக்கோம். மூன்று சிறான நாணயங்கள் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் சுண்டப்பட்டால் அவற்றுக்கான கூறு வழி என்னன்றதை பத்தாம் வகுப்புலேயே படிச்சுக்கிறோம். த்ரீ ஃபேர் காயின்ஸ், மூன்று சீரான நாணயங்கள். அப்போது ஒரு நாணயம் என்னென்னா அதுக்கு என்ன ஒரு டூ சைடு ஹச்டி. அதேமாரி த்ரீ காயினுக்கு செய்யுங்க பார்ப்போம், ஹச்டி ஹச்டி ஹச்டி. இந்த மூணுத்துக்கும் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா, கார்டீஷியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சாம்பிள் ஃபேஸ் கிடைக்கும், கூறுவெளி கிடைக்கும். கார்டீஷியன் பெருக்கத்து மூலிமா கூறுவெளியை கண்டுபிடிக்கலாம். ஓகே குட். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லணும் இது மாதிரிலாம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்போ கார்டீஷியன் ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு டூ செட் ப்ராக்கெட் மட்டும் எடுத்துங்க. ஹச் ஹச்சி கிடைக்குது, அதுக்கப்புறம் ஹச்சி டி, அதுக்கப்புறம் டி ஹச்சி, அதுக்கப்புறம் டி டி. இதுக்கப்புறம் உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதையும் இதையும் எடுத்துக்கின்னு கார்டீஷியன் ப்ராடக்டை அப்ளை பண்ணுவோம். நம்மளுக்கு வி கெட் சாம்பிள் ஃபேஸ் ஃபார் த்ரீ ஃபயர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி. குறுவெளி கிடைக்கும், எதுக்கு? மூன்று சிறான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படும் போது ஏற்படும் குறுவெளி கிடைக்கும். ஸோ அப்போ எஸ் சாம்பிள் ஃபேஸ் ஹச்சி ஹச்சி ஹச்சி. ஓகே ஈஸியாக எழுதலாம். அதுக்கப்புறம் ஹச்சி ஹச்சி டி. ஓகே குட். அதுக்கப்புறம் ஹச்சி டி ஹச்சி, அதுக்கப்புறம் ஹச்சி டி டி, அதுக்கப்புறம் டி ஹச் டி ஹச் ஹச், அதுக்கப்புறம் டி ஹச்சி டி. நெக்ஸ்ட்டு டி டி ஹச்சி, அதுக்கப்புறம் டி டி டி. எக்ஸாமில் இப்படி தான் எழுதணும், இப்படி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். த்ரீ ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி, தென் த சாம்பிள் ஃபேஸிஸ், மூன்று சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது, சுண்டப்பட்டால் ஏற்படும் கூறுவெளின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஃபேஸ், மொத்த கூறுவெளி என் ஆஃப் எஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என் ஆஃப் எஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ் நான் தெரிஞ்சுங்க, எக்ஸ் டினோட் எக்ஸ் நான் கேட்டிங்கன்னா லெட் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அங்கே கொஷின்லேயே இருக்கு, த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸ் என்பது கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை. இங்கே எழுதணும், இங்கே இருக்கு பாருங்க, கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை. அப்போ எழுதுங்க, எக்ஸ் என்பது கொஷின்லே இருக்கு, கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை நம்ம நாமளே எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் டினோட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், எக்ஸ் என்பது கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை. ஓகே, அப்போ இங்கே என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கும்? லெட் எக்ஸ் டினோட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸு, தேர் ஃபோர் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ, எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ. த்ரீனா 0, 1, 2, 3 அவ்வளோதான், த்ரீ ஃபேர் காயின்ஸ். அப்போ எக்ஸ் therefore x can take the values 0, 1, 2, 3. x என்பது கிடைக்கும் தலைகள் எண்ணிக்கை. இங்கே பார்த்தோன்னா மூன்று சீரான நாணயங்கள் சுண்டுறாங்க, அதனால் எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 0, 1, 2, 3 இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ எக்ஸ் ஜீரோனா இங்கே ஜீரோ இண்டிகேட் பண்ணும்போது அந்த ஹெட்டினுடைய எண்ணிக்கை, தலையினுடைய எண்ணிக்கை, ஒன்றுனா ஒரு தலை வரணும், ரெண்டுனா ரெண்டு தலை இருக்கணும், மூணுனா மூணு தலை இருக்கணும். இங்கே ஜீரோனா நோ ஹெட்ஸு, ஒன்னுனா ஒன் ஹெட்டு, டூனா டூ ஹெட்ஸ் வரணும், த்ரீனா த்ரீ ஹெட்ஸ் வரணும். இதை தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ அப்போ நம்ம நேராகவே ஆன்சர் பண்ணலாம். இப்போ எக்ஸ்னு வச்சுக்குவோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் ஆஃப் எக்ஸு. நம்மளே நோட்டேஷன் நம்ம விருப்பம்தான். எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எடுத்துக்கங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நிகழ்தகவு நிறைச்சார்பு. இது நம்ம விருப்பம்தான், எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூலாம் பாருங்கள், ஜீரோ ஒன் டூ த்ரீ. இப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலைகளின் எண்ணிக்கை. எக்ஸ் வேல்யூஸ் டினோட் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. அப்போ ஜீரோன்றாங்க, ஜீரோனா நோ ஹெட்டு, தலையே இருக்கக்கூடாது. அப்போ இதில் போய் பாருங்கள், இதில் எங்கள் தலையே இல்லாமல் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், தலையே இல்லாமல் டி 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 தான் தலையே இல்லை. அப்போ ஒன்று, அப்போ ஒன் பை எயிட்டு, ஒன் பை எயிட்டு. ஓகே, இங்கே ஒன் வருது, ஒன் ஹெட்டு, ஒரே ஒரு ஹெட்டு வரணும். இதில் பாருங்கள் எது இதெல்லாம் ஒரு ஹெட்டுன்றதை பாருங்கள். இதுக்கு வந்து ஜீரோனா ரெண்டு கோடு போட்டுக்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஏற்றலை. ஒரே ஒரு ஹெட்டு, ஒரே ஒரு தலை, ஒரே ஒரு தலை பாருங்கள், ஒரே ஒரு தலை. இதை இன்ட்டு மார்க் போடுறேன். ஒன் ஹெட்டு, ஒன் ஹெட்டு. ஓ சாரி, இங்கே வந்து ரெண்டு ஹெட் இருக்குது, இதை எடுத்துக்கூடாது, தப்பாக பண்ணுறேன். ஒன் ஹெட்டு தான் வரணும். ஓ ஒன் ஹெட்டு, அதுக்கப்புறம் அனதர் ஒன் ஹெட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹெட்டு, ஒரு ஹெட்டு மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிங்க, ஒரே ஒரு ஹெட்டு வரணும். அப்போ பாருங்கள், ஒன் டூ த்ரீ, அப்போ த்ரீ பை எயிட்டு. நீங்களே இனிமேல் சொல்லுவீங்க டூ ஹெட்ஸு, ரெண்டு தலை வர மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் விட்டுடலாம், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். டூ ஹெட்ஸு இங்கே இருக்குது, டூ ஹெட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது டூ ஹெட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வருது டூ ஹெட்ஸு. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஒன் டூ த்ரீ, அப்போ த்ரீ பை எயிட்டு. அப்புறம் த்ரீ, த்ரீனா இங்கே எக்ஸ் என்பது தலைகளின் எண்ணிக்கை, கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை. இல்லாட்டி எக்ஸ் இன்னொரு நம்பர் ஆஃப் ஹெட்ஸு, மூணுமே ஹெட்டு, த்ரீ ஹெட்ஸ் வர மாதிரி சொல்லணும். அப்போ த்ரீ ஹெட்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஹச்சி ஹச்சி ஹச்சி. அப்போ பாருங்கள் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன் பை எயிட்டு. இதுமாதிரி ரவுண்ட் பண்ணுறது, இதுமாதிரி இங்கே கோடு போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்சர். நம்ம ஒன்றும் இல்லை, எஸ் கண்டுபிடிக்கிறோம். சாம்பிள் ஃபேஸு, மூன்று நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படும் போது ஏற்படும் கூறுவலியை எழுதுகிறோம். அப்புறம் த்ரீ ஃபேர் காயின்ஸாக டாஸ் சைமல்டேனியஸ்னா கெட்டிங் சாம்பிள் ஃபேஸ் ஏறும், நம்பர் ஆஃப் சாம்பிள் ஃபேஸ் எழுதுறோம் எயிட்டு. எக்ஸ்னா இல்லாட்டி எக்ஸ் என்பது நம்பர் ஆஃப் கேட்ஸு தெரிஞ்சு குஷினில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்பது கிடைக்கும் தலைகள் எண்ணிக்கை. அப்போ தெரஃபோர் எக்ஸ் என்பது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்னா தெரஃபோர் எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ் ஜீரோ ஒன் டூ அண்ட் த்ரீ. எக்ஸ் என்பது கிடைக்கும் தலைகள் எண்ணிக்கைனா இப்போ எக்ஸின் மதிப்புகள் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று. இப்போ எக்ஸு ஜீரோனா எக்ஸ்னா ஹெட்டு, எக்ஸ்னா வந்து ஹெட்டுன்னு தலையும் தெரிஞ்சு போச்சு. ஜீரோனா நோ ஹெட்டு, தலையே வரக்கூடாது. தலையே வராமல் என்ன பாருங்கள் கொஷினில், மூணுமே டி வரணும். அப்போ ஒன் பை எயிட்டு, ஒன்று என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு. அப்போது ஒன் பை எயிட்டு, ஒன் இங்கே ஒன் கொடுத்துருக்காங்க, ஒன் ஹெட்டு, ஒரு தலை வரணும். ஒரு தலை வராமல் இருப்பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு கிராஸ் மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்போ த்ரீ எயிட் பை எயிட்டு, டூ ஹெட்ஸு, ரெண்டு தலைகள். அப்போ பாருங்கள் ரவுண்ட் பண்ணி காட்டுற மாதிரி, ஒன் டூ த்ரீ. அப்போ த்ரீ பை எயிட்டு. அப்போ த்ரீ ஹெட்ஸு, ஒன்றே ஒன்று தான் பாருங்கள், லைன் போட்டு காட்டுற மாதிரிங்க. அப்போ ஒன் ஒன் பை எயிட்டு. அப்போ இது ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எஃப்எஃப்எக்ஸ் தான், நிகழ்தகவு நிறை சார்பு இது தான். ஓகே குட்.